கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபாரதி நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து கர்த்தர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. கிரேசியஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இதில் பதிவேற்றம் செய்யப்படுகிற வீடியோக்களை பார்த்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வீட்டிலிருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படிக்க அருமையான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பி பாடங்களை பெற்று படித்து பயன்பெறும்படியாக கர்த்தருக்குள்ளே நாங்கள் உங்களை மிகவும் ஊக்கப்படுத்துகிறோம். நல்லது பிரியமானே, இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாக படிக்கின்ற பாவத்தை பற்றிய ஒரு தொடர்பாடும், இந்த நாளிலும் கூட பாவம் என்ன செய்யும், அல்லது பாவம் என்ன கொடுத்திருக்கிறது, பாவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, பாவம் என்ன செய்ய போகிறது என்பதை குறித்து ஒரு ஆழமான பாடத்தை படிக்க நம் மனதையும் நம் எண்ணங்களை ஆயத்தப்படுத்தலாம். இன்றைய நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருவிழாரத்தின் ஆசிரியரும், ஜெசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சலஸின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி உங்களை இந்த கிருபில வாத்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த சில பாடங்களில், சில வாரங்களாக பாவம் பற்றிய ஒரு தொடர் பாடத்தை நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். இன்றும் கூட பாவம் உங்களுக்கு எவைகளை செய்திருக்கிறது அல்லது செய்தது, What sin has done for you? பாவம் என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். முதல் செய்தியிலே நான் துவங்கினதை மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை, அதில் சில குறிப்புகளை சொல்லுகிறேன். இன்று பாவம் என்ற வார்த்தை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது, மறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவம் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது, பாவம் அழித்து கொண்டே இருக்கிறது, பாவம் அழித்து கொண்டே இருக்கிறது. தற்கொலைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவைகளெல்லாம் பெருகி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நண்பர்களாக ஒன்று சேர்ந்து மதுபானம் அருந்துகிறான், பழைய பிரச்சனைகளை பேசுகிறார்கள், உள்ளத்தில் அடங்கியிருக்கிற கோபம் வெளியே வரும் பொழுது ஒருவனை ஒருவன் கொலை செய்கிறான். பாவம் என்னும் குடிப்பழக்கம் ஆரம்பிக்கும் பொழுது சும்மா சந்தோஷத்திற்கு என்று சொல்லுகிறார்கள், ஆனால் பாவம் என்ற குடி கடைசியில் அழிக்கின்றது. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். குடியை மாத்திரமல்ல, வேத புஸ்தகம் பாவத்தை பற்றி ஒரு பெரிய அட்டவணை கொடுக்கிறது. இது பைபிளிலிருந்து மாத்திரம்தான் என்று நான் சொல்லவில்லை, நிறைய மத புத்தகங்களிலே பாவம் என்பதை பற்றிய ஒரு பட்டியல் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இன்றைய மனுக்குலமானது பாவத்தை பற்றிய பேச்சை புறந்தள்ளுகிறது, புறக்கணிக்கிறது. அது ஏன் என்று தெரியவில்லை. நான் புறக்கணித்தாலும், அதை கண்டுகொள்ளவில்லை என்றாலும், அது நம்மை வந்து ஆழ்கிறது, அது நம்மை அழுத்துகிறது, அது நம்மை வீழ்த்துகிறது. நம் எண்ணமற்று போகிறோம், சிந்தையற்று போகிறோம், வலுவிழந்து போகிறோம், வீணாகி கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனபடியினாலே பாவம் நமக்கு என்ன செய்தது என்பதை நாம் தியானம் பண்ண நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. பாவம் இந்த வாழ்க்கையிலும், நிலையான நீடித்திருக்கிற வாழ்க்கையிலும், மோட்சம் போக போகிறோம் அல்லவா, மரித்த பிற்பாடு ஒன்று மோட்சமோ அல்லது நரகமோ அல்லவா. அப்ப பாவம் என்பது அந்த நித்திய வாழ்க்கையிலேயும் ஒரு கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போக வைக்கும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பாவம் கட்டாயமாக தண்டனையை வாங்கி கொடுக்கும், இது முக்கியமான காரியமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் பாவத்தினாலே நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது, நடக்கப் போகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. விளம்பரத்தை பார்க்கிறோம், விளம்பரத்தில் இருக்கிற ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம்,
வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்த உடனே நாம் சொல்லுவோம், விளம்பரத்தில் பார்த்த அந்த கலர் இல்லைங்க, அதில் இருக்கிற மாதிரியே இப்போ இல்லைங்க. கடைசியில் அந்த வாங்கின பொருளை தூக்கி ஒரு மூலையில் போட்டுறோம். பாவமும் இப்படித்தான், அது ஒரு விளம்பரத்தை போன்றது. விளம்பரத்தில் அழகாய் தோன்றும், பயனுள்ளதாய் தோன்றும், கடைசியில் நம் வாழ்வில் நஷ்டத்தையும் வீணாக்குதலையும் நம்மையும் வீணடித்து விடும். ஆனபடியினாலே கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாவத்தின் தோற்றம் வேறு மாதிரி இருக்கும், பாவத்தின் விளைவு மகா கொடுமையானதாக இருக்கும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பூனை பாலை குடிச்சிட்டு ஒண்ணுமே குடிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி பாவமும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அது உள்ள இருக்கிற மாதிரியே தெரியாத மாதிரியும், சில நேரத்தில் பாவம் செஞ்சு முடிச்சுட்டு என்னன்னு கேட்டா பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சில நேரத்தில் மனிதர்கள் நாம் காட்சி அளிப்போம். ஆனபடினாலே பாவம் பொல்லாதது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பாவம் என்பது கடவுளுடைய சட்டத்தை மீறக்கூடியதாக இருக்கிறது. 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் பரிசுத்தமான அழகான நம்மை படைத்த படைப்பாளருக்கு எதிர்த்து நிற்கும்படியாக அல்லது அவருக்கு நம்மை கீழ்ப்படியாமல் போகும்படியாக தள்ளும். கடவுள் என்ற ஒருவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் சரி, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுளுக்கு, நம்மை படைத்தவருக்கு அவர் வார்த்தையை நாம் மதிக்காதபடி மீறி நடக்க பாவம் நம்மை மீற வைக்கும் என்பதை பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. பொதுவாக பாவம் பாதிப்பில்லாதது, குற்றமற்றது, மகிழ்ச்சியூட்டக்கூடியது என்று நாம் நம்ப வைக்கப்படுகிறோம், அல்லது நிறைய பேர் நம்மை நம்ப வைக்கிறார்கள். எபிரேயர் 11:25 அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. பாவம் என்பது தற்காலிகமான சந்தோஷத்தை தரக்கூடியது, அது அனித்தியமானது என்ற விவரம் இங்கே பைபிளிலே விவிலியத்திலே சொல்லப்படுகிறது. இந்த பாடத்திலே பாவத்தின் உண்மையான கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின் இன் திஸ் லைஃப், இந்த வாழ்க்கையிலே பாவத்தினுடைய உண்மையான விளைவுகள் என்ன என்பதை நாம் சிறிது ஆராய்ச்சி செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம். வழக்கம் போல பேனா பேப்பர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், சொல்லுகிற தலைப்புகளை வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து தனியாகவோ குடும்பமாகவோ ஒரு குழுவாகவோ கூடி இவைகளை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இந்த உலகத்தின் பாவம் மனிதனுக்கு நோயை, வலியை மற்றும் மரணத்தை அது உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. ஆதியாகமம் 2:16-17, ரோமர் 3:23 குறித்து வைத்துக் கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3:16 வாசிக்க கேட்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். 19, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். வலி, அவமானம், மரணம், இதை மறந்து போய்விடக் கூடாது. All sickness and death are a result of sin. இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து நோய்களும் மரணமும் பாவத்தின் விளைவு. 1 Corinthians 15:21-22, 25, 26 குறித்துக் கொள்ளுங்கள். 21 வாசிக்க கேட்கலாம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. பாவத்திற்கும் நோய்க்கும் இடையே ஒரு நேரடியான தொடர்பை நாம் பார்க்க முடியாமல் போகலாம். ஆனாலும் பாவத்திற்கும் துன்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, இதை மறந்து போய்விடக் கூடாது. 2 Corinthians 12:7-10 ஆனபடியினாலே
பாவத்திற்கும் துன்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறதை வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. இந்த பாவம் தடைகளையும் விரக்தியையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 3:17-19 பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். தடைகளும் விரக்திகளும் அடையாளம் காட்டப்படுகிறது பாவத்தினாலே. தினசரி வேலைகளில் சிக்கல் ஏற்படுகிறது. ஆவிக்குரியவர்கள் ஆன்மீக மக்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலையும் சபை ஐக்கியங்களிலேயும் பிரச்சனைகள் உண்டாகிறது. மக்கள் ஒருவருக்கொருவர் அந்நியப்படுகின்றோம். குடும்பங்கள் அந்நியப்படுகிறது. சகோதர சகோதரிகளுக்குள்ளே பிரிவினை ஏற்படுகிறது. ஆதியாகமம் 4:3-8 குறித்து கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். கணவன்களுக்குள்ளே மனைவிமார்களுக்குள்ளே பிரிவினைகள் ஏற்படுகிறது. இவை எல்லாமே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே விரக்தியையும் பிரிவினையையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவம் பொல்லாப்பாய் இருக்கிறது, மறந்து போய்விட வேண்டாம். அழகான வீடுகள், அழகான குடும்பங்கள் பிரிந்து விடுகிறது. ரொம்ப சிறப்பாக திருமணங்கள் நடைபெறுகிறது, ரொம்ப சீக்கிரமாக விரிசல்கள் ஏற்படுகிறது. காரணம், இரண்டு பேருமே யார் யாருக்கு கீழ்ப்படியணும், யார் சொல்றதை யார் கேட்கணும், யார் பெரியவங்க அப்படின்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது குடும்பங்களிலே. ஆனால் யார் யாருக்கு கீழ்ப்படியணுன்ற கேள்வி எழும்பொழுது, தன்னை படைத்தவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பாவம் மறக்க வைக்கும், மறுக்க வைக்கும். புருஷன் நான் சொல்றதை கேட்கணும், மனைவி நான் சொல்றதை கேட்கணும்ன்ற பிரச்சனையே தேவையில்லை. நான் கடவுள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு புருஷனும், ஒவ்வொரு மனைவி நினைக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்காமல் கீழ்ப்படிவதனாலே இணைவு இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை மறுக்க வைக்கிற, மறக்க வைக்கிற சாத்தானுடைய செயல்தான் பாவம். பாவத்தின் விளைவு பிரிவினையாக இருக்கிறது. பெற்றார் பிள்ளைகள் பிரிவினைகள் உண்டாகிறது. ஊழியங்களில், சபைகளில் பிரிவினைகள் ஏற்படுகிறது. நெருக்கமான உறவுகளில் பிரிவினைகள் ஏற்படுகிறது. காரணம் விரக்தி. காரணம் ஒருவர் மீது ஒருவர் பொறுத்து கொள்ளாமல் போவது. ஒருவர் சொல்வதை இன்னொருவர் கேட்பதற்கு பெருமை இடம் கொடுக்காமல் போகிறது. சோ பாவத்தை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். பல ஆண்டுகளாக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறவர்கள் கூட ஒருவருக்கொருவர் தவறாக நடப்பது, அல்லது ஒருவர் ஒருவரை இன்னொருவர் பயன்படுத்தி கொள்வது, அவனை பயன்படுத்தி நாம் மேலேறி வந்துடணும், அதை வச்சு நாம் முன்னேறி வந்துடணும். ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் செய்கிறாங்க, பிரிவினைகள் ஏற்படுகிறது, சண்டை போட்டு வேதனைகளோட பிரிகிறார்கள். காரணம் என்ன? இணையும் பொழுது இருக்கிற அந்த நட்பண்பு, பணம் வரும் பொழுது, அது பெருகும் பொழுது நமக்குள்ளே பிரிவினைக்கு காரணம் ஐ வுட் லைக் டு யூஸ் மை அதர் பார்ட்னர். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, அது முதலாளி வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலிலே ஒன்று சேர்ந்து செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி செய்வது மனிதனை அந்நியமாக்கிவிடும். இதற்கு காரணம் பாவம். 2 Timothy 4:10 பாவம் மனிதனை கடவுளிடமிருந்து விலக்கி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பாவத்தின் காரணமாக கடவுளை விட்டு விலகி போனார்கள். ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பாவம் பிரிவினை செய்கிறது. முதல்ல கடவுள்கிட்ட இருந்து விலகும். ஒழுங்கா ஜெபம் பண்ற பழக்கம் குறையும், பைபிள் படிக்கிற பழக்கம் குறையும், பைபிளை சந்தேகப்பட வைக்கும், பைபிளை குறை சொல்ல வைக்கும், பைபிளை நக்கல் பேச வைக்கும், பிரசங்கங்களை கேலி பண்ண வைக்கும்,
இதெல்லாம் அந்த சிம்டம்ஸ்னு வாங்க. கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ், இனி தேராதுன்னு வாங்கல, அந்த மாதிரி இதெல்லாம் நாமளே நம்மளை கண்டுபிடித்து கொள்ளலாம். பைபிளை பார்க்க பிடிக்காது. இன்னொன்று, ரெண்டு பேர் நண்பர்களாக இருப்போம், உட்காந்து நல்லா பேசுவோம், கணவன் மனைவியாக இருப்பாங்க, உட்காந்து நல்லா பேசுவாங்க, பிள்ளைகள் பெற்றாரா இருந்தால் உட்காந்து பேசுவாங்க. இப்போ விலகல் ஏற்படுகிறது என்றால் கடவுள் புறக்கணிக்கப்படுகிறார் என்று அர்த்தம். கடவுளை விட்டு விலகுகிறோம் என்று அர்த்தம். ஆம், எந்தவித பிரிவினையும் கடவுளிடத்திலிருந்து மனிதன் பிரிவதினாலே வரக்கூடிய மூல காரணமாயிருக்கிறது. ஏசாயா 59:1-2 படித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவங்களே நமக்கும் நம்மை படைத்தவருக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குகிற சுவராக இருக்கிறது என்று சொல்லுகிறது. கொலோசியர் 1:21-23 நாம் பார்க்கும் பொழுது, தேவன் அங்கே ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பாவம் எவைகளை உண்டாக்கும் என்று இவ்வளவு நேரம் படித்தோம். இப்பொழுது பைபிளில் இருந்து, விவிலியத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு பதில் சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்தவரிடத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டோமே, அந்த பிரிவினையை சரி செய்வதற்கு அவர் உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். வாழ்க்கையில் உடல் ரீதியான பிரச்சனைகள் நீக்கப்படலாம் அல்லது நீக்கப்படாமலே போகலாம். கடவுளிடமிருந்து அந்நியப்படுவதற்கான எந்த பிரச்சனையையும் நம் வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. உலக வாழ்வின் வெற்றி தோல்வி என்பது ஆன்மீக வாழ்வினுடைய எந்த காரியத்தையும் தொடாதபடி, அதன் நிழல் படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உலக காரியத்தில் வெற்றி பெற்றதினாலே கடவுள் நல்லவர் என்று பாராட்டுவது அது வேற. உலகத்தில் கொடுமையான நஷ்டமும் வியாதியும் மரணமும் ஏற்படுவதினாலே கடவுள் மேலே வெறுப்பு வருவது அது வேற. ஆனால் இது ரெண்டுமே நம் ஆத்துமாவில் போய் உட்காராதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் பாவம் நமக்கு செய்யக்கூடியது. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நினைவு இருக்கிறதா? யூ கெனாட் ஸ்டாப் தி பேர்ட்ஸ் ஃப்ளையிங் அபவ் யுவர் ஹெட். உங்க தலைக்கு மேல பறவைகள் பறப்பதை நீங்கள் தடுக்க முடியாது. பட் யூ கேன் ஸ்டாப் தே மேக் அ நெஸ்ட் ஆன் யுவர் ஹெட். உன் தலையிலே கூடு கட்டுவதை உன்னாலே தடுக்க முடியும் என்று உலக பழமொழி சொல்லுகிறது அல்லவா? சீரியஸா யோசிங்க. இந்த உலகத்தினுடைய உடல் சார்ந்த எந்த காரியமும், இதனுடைய மகிழ்ச்சியோ அல்லது இழப்போ ஆத்துமாவை தீண்டாதபடி தொடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அதை அனுமதிச்சோன்னா கடவுளை விட்டு ஆத்துமா விலகுவதற்கு பாவம் எல்லா வேலையும் செய்யும். இதை மறந்து போய்விடக்கூடாது. அப்படியே மீறி ஏற்பட்டு விட்டதே என்றால் ஏற்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே கிறிஸ்துவனிடத்திலே வருவோம். இப்பொழுது நாம் ஆசிக்க கேட்ட வசனத்தின்படியாக அவர் நம்மை படைத்தவரிடத்திலே நம்மை சமரசம் செய்து வைக்க அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பாவம் அடுத்து தரக்கூடிய காரியம் என்னவென்றால் மனவேதனை. மக்கள் பெரும்பாலும் பாவத்தினாலே கவலையற்று இருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார்கள். தே ஸ்மைல் லைக் எனிதிங், சிரிப்பாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிற தோற்றம் இருக்கும். ஆனால் உள்ளம் கேன்சர் வந்த எந்த ஒரு அவயமும் அரித்து கொண்டே வருவதை போல பாவம் மனவேதனையை உண்டாக்கி கொடுக்கும். வாழ்க்கை முழுசும் அவங்க அனுபவிக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு என்னப்பா, புசிக்கிறான், குடிக்கிறான், திருமணம் பண்ணுறான், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான், சந்ததி வளருது, சொத்து சேருது, இவ அப்படி இருக்கா, அவங்க அப்படி இருக்காங்கன்னு பாவம் அவர்களை மகிழ்ச்சியாய் வாழ வைத்து கொண்டிருக்கிறது, எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்ற தோற்றம் இருக்கிறது. ஆனால் பாவம் மனவேதனையை உண்டாக்கும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பாவிகளுக்கு பாவம் ஒரு மாபெரும் பிரச்சனை என்று பைபிள் பேசுகிறது. அது மனசுக்குள்ளே
வேதனையில் அழுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை உண்மை என்பது புரியும். பாவம் குற்ற உணர்வை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆதாம் தான் நிர்வாணமாய் இருக்கிறேன் என்று அறிந்தபடியினாலே ஓடி போய் ஒளிந்து கொண்டான். எப்பொழுதெல்லாம் உன்னை ஒளித்து கொள்ள நீ முயற்சி செய்கிறாயோ, சிம்பிள், எதையும் உன்னை செஞ்சிட்டு தப்புன்னு ஒருத்தர் சுட்டி காட்டுறப்ப அல்லது தப்புன்னு நம்ம மனசுக்கே படுறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறோமோ சொல்றோமோ, அப்பயே தெரிஞ்சுக்குவோம் கடவுளை விட்டு நாம மறைய ஆரம்பிக்கிறோம், காரணம் பாவம் செய்கிறோம் என்று. சங்கீதம் 38:3-8 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது பாவத்தினுடைய அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த பெயின், குற்ற உணர்வினுடைய வலிய, துக்கத்தை, அது நமக்குள்ளே முனங்களை ஏற்படுத்தும் என்று அவர் சொல்லுகிறார். பாவம் பயத்தையும் பாதுகாப்பின்மையையும் கவலையையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 6:25-34 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில நிறைய வேண்டுமென்று மக்கள் அக்கறைப்படுவதற்கு பதிலாக கவலைப்படுகிறார்கள். அந்த கவலை பயத்தை உண்டாக்குறது. பயம் உண்டாவதற்கு காரணம் பாதுகாப்பின்மை. பயமும் பாதுகாப்பின்மையும் மனிதனை கவலைக்குள்ளே தள்ளும். இது பாவத்தின் விளைவாக இருக்கிறது. ஏனென்றால் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற அக்கறைக்கு பதிலாக பயமும் கவலையும் வருகிறது. உள்ளவைகள் போதும் என்று வாழ்கிறவனுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் குறைந்து போகிறது. அவரை சார்ந்திருக்க, நம்மை படைத்தவரை சார்ந்திருக்க அது நமக்கு உதவி செய்யும். அடுத்து பாவத்தினுடைய விளைவு என்னவென்றால், மத்தேயு 26:75 வசனத்தில், அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்து சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். 3 முறை மறுதலித்தான் பேதுரு, மனக்கசந்து அழுதான். காரணம் துன்பம். பிரியமானவர்களே, பாவத்தினுடைய விளைவு இந்த உலகத்தில் மாத்திரம் என்று நினைக்காதீர்கள். அந்த கான்சிக்வன்சஸ், அதன் விளைவுகள் எதிர்வரக்கூடிய வாழ்க்கையிலையும் அது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கிறது. கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று நாம் கவனித்தோம். சில நேரத்தில் பாவம் மோசமானதல்ல என்று சொல்லுகிறார்கள். ஏங்க அப்படின்னா, ஒரு பாவம் என்னை அழுத்துவதனாலே, அந்த துன்பமும் வலியும் எனக்கு ஏற்படுவதனாலே, 4 புண்ணியம் பண்ணிட்டா, 4 உதவி செஞ்சிட்டா கொஞ்சம் மனசுக்கு இதமான உணர்வு வருதல்லவா, அந்த இதமான உணர்வு பாவம் ஒன்று என்னை செய்யாது என்று நாம் நினைக்கிறோம். பாவம் அழித்தது, அழிக்கிறது, அனுபவித்திருக்கிறோம், நடந்திருக்கிறது, அது சத்தியம், அது உண்மை, அது போதனை. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி இதமான உணர்வை உண்டாக்கிவிட்டால் பாவம் விளைவு என்னை ஒன்று செய்யாது என்று நாமாகவே நினைத்து கொண்டால் என்ன செய்வது? கோயம்புத்தூர் பக்கத்தில் இப்படி ஒரு பாஷை பேசுவார்கள், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன், செய்திக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நினப்பு பொழப்ப கெடுத்துச்சான் அப்படின்னுவாங்க. பாவம் அழிக்கும், அது நித்தியமானதுன்னு பைபிள் சொல்லுது, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 4 ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, ஊழியக்காரனுக்கு, ஊழியங்களுக்கு மணியாடர் அனுப்பிட்டா, பணத்தை கொடுத்துட்டா, அந்த பாவம் என்ன அழிச்சிராதுன்னு நானா நினைத்து கொண்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டியது? ஏனென்றால் பாவம் செய்கிறவன் சாகிறான், மரிக்கிறான், கடவுளை விட்டு பிரிகிறான், அதற்கு தண்டனை உண்டு, அவ்வளவுதான். அப்ப புண்ணியம் பண்ணக்கூடாதா? ஊழியங்களுக்கு பணம் அனுப்பக்கூடாதா? ஊழியங்களை தாங்கக்கூடாதா? 4 ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடாதா? அது செய்யணும். இப்படி செய்வதற்காகவே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அந்த செய்யறதெல்லாம் நம்மளை பாவத்திலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து காப்பாத்திரும்னு நாமளா கனவு காண்டா, நினப்பு பொழப்ப கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போய்விடும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆனபடியினாலே பெரிய மாணவர்களே, பாவம் எவ்வளவு கொடுமையானது பூமியிலும் இனிமேலும் என்று நாம் கேட்டபடியினாலே, இந்த கெட்ட செய்தியை முதல்ல புரிந்து கொண்டால்தான் இதிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது நல்ல வழி இருக்கிறதா, நற்செய்தி இருக்கிறதா என்று நம் மனதிலே எண்ணம் வரும். இல்லாட்டி சும்மா கடவுளை பத்தி பாவம் பாவம்னு பிரசங்கம் பண்ணிட்டு தெரியாதீங்க, உங்களுக்கு தவிர வேற வழி இல்லை, இப்படியே நாம் சொல்லிக் கொண்டிருப்போம்.
பாவமும் தீங்கும் அதன் செயலும் துன்பமும் வலியும் வருத்தனையும் வேதனையும் அவமானமும் அசிங்கமும் கொடுமையானது, அது நித்தியமானது, முடிவில்லாதது. அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த கெட்ட செய்தியை புரிந்து கொண்ட நாம நற்செய்தியை புரிந்து கொள்ள வேண்டியவராயிருக்கிறோம். அந்த நற்செய்தி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் செய்த பாவங்களிலே விட்டு நாம் மனந்திரும்பி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நம்மை ஒப்படைக்கும் பொழுது, நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தை வாயினாலே அறிக்கையிட்டு கடந்த கால பாவத்திலிருந்து மனந்திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெறும் பொழுது பாவங்கள் கழுவப்பட்டு பாவம் இல்லாத பரிசுத்த ஆத்மாவாக இனி வருகிற வாழ்க்கையில, இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையிலையும் சரி இனி வருகிற வாழ்க்கையிலையும் நம்மை படைத்தவரோட நீடித்து வாழ்வதற்கு பரலோகம் செல்வதற்கான வழி இருக்கிறது. பாவம் கொடுமையானது என்ற கெட்ட செய்தியை கேட்ட நாம் அதிலிருந்து விடுதலை ஆகிற நல்ல செய்தியும் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இன்றே அந்த நல்ல செய்தியை குறித்து கேள்விப்படுங்கள். அதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். பாவத்தை விட்டு நாம் திருந்துவோம். பரலோகம் செல்வதற்கு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக நாம் கழுவப்பட நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, வாழ்க்கை என்பது உண்மை, அதை போல பாவம் என்பதும் உண்மை, அதனுடைய விளைவுகள் என்பதும் உண்மை. இந்த கெட்ட செய்தியை புரிந்து கொண்ட நாங்கள் நல்ல செய்தியாகிய இயேசுவின் இரத்தம் எங்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து எங்களை கழுவி பாதுகாத்து நித்திய வாழ்வை மோட்ச வாழ்வை தருகிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். அறிவுபூர்வமாக பகுத்தறிவுடனே இந்த பரலோக பாக்கிய வார்த்தைகளை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வின் முறைகளை மாற்றி அமைக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட சிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான். ஏசாயா 59:1-2 பாவம் என்ன செய்கின்றது? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 59:1-2 பாவம் என்ன செய்கின்றது? இக்கேள்விக்கான முதல்ல தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ இதில் தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை காத்து ஆசிரியத்தை வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0016. மேலும் தொடர்புக்கு 9244241-4421, 9244341-4431. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241-4421 மற்றும் 9244341-4431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0016.